ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவித்ரி ஆட்ஸை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவித்ரி ஆட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பேவோட் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது எதனால் அப்படிங்கிறது வந்து மைவித்ரி ஆட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. ஸோ அதாவது எலெக்ஷன் ப்ராசஸ்னால மார்ச் மந்த்லேருந்து ஜூன் 4 வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து மைவித்ரி ஆட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கசப்பான செய்தியாக இருந்தாலும் கூட, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேவோட்டுக்கான டைம் வந்து வந்துருச்சு. ஸோ கேஓசி அப்டேஷன் யாரெல்லாம் பண்ணலையோ எல்லாருமே வந்து சீக்கிரமாக கேஓசி அப்டேஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ பேவோட் நேரம் வந்து நெருங்கிட்டுருக்கு. வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days மினிமம் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து கேஓசி அப்டேஷன் வந்துட்டு பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவித்ரி ஆட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குங்க. அதாவது ஜூன் 4 கிட்ட நெருங்க நெருங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஜூன் 4 மேலே நம்ம வித்ட்ரா போட்டோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டுமே நம்மளுக்கு வந்துருமா, இல்லை அதையும் வந்து பெண்டிங்கில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் வந்துட்டு மைவித்ரி ஆட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கான ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை என்னங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜூன் 4 மேலே நம்ம வித்ட்ரா போடுற அமௌண்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்குங்க. அதாவது நீங்கள் நார்மலாக வித்ட்ரா போடும்போது 1 week அப்படி இல்லைன்னா 4 days அந்த மாதிரி டைமில் வந்து வித்ட்ரா அமௌண்ட் வந்து வந்துடும் இல்லையா, அந்த மாதிரியே ஜூன் 4 மேலேயும் நம்மளோட அமௌண்ட்டு எதுவாக இருந்தாலும், சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் எதுவாக இருந்தாலுமே ஃபுல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் அறிவிக்கப்படலை. வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா MD வந்து அவரோட சேனலில் அதுக்கான தகவல்கள் எல்லாமே 1 by 1 கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ மைவித்ரி ஆட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் வந்து நெருங்கிடுச்சுங்க. கேஓசி அப்டேஷன் பெண்டிங்கில் இருந்தாலும் நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நார்மலாக நம்மளோட பேமெண்ட் எப்படி வந்து கிடைக்குமோ, ஸோ அது மாதிரியே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவலும் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.